வணக்கங்கண்ணே, இது தஞ்சாவூர் மண்ணு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அப்படியே ரெண்டு சைடும் பச்சை பசேர்னு மரங்கள், ரெண்டு சைடும் கடல், சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனால் இதுலேயும் ஒரு சோக கதை இருக்குது. 1965, அது யாராலும் மறக்க முடியாத ஒரு வருடம். தனுஷ்கோடியில் மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம்னு அறிவித்த வருஷம்தான் அது. ஆனாலும் மக்கள் அங்கே ஒரு 300 குடும்பங்கள் வாழுது. அந்த 300 குடும்பங்கள் வாழ்கிறதுல ஒரு குடும்பம், அதாவது கேஆர் ஹோட்டலில் தான் நம்ம போய் மீனும் லஞ்சு சாப்பிட்டோம். அவங்க அந்த ஊரை பற்றியும் அங்கே எப்படியெல்லாம் வாழ்கிறாங்கிற பற்றி அந்த அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், கிணறு தான் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க தம்பி. நாங்கள் கிணறு 20 அடி தான் கிணறு, ஆனால் சுத்தமான தண்ணி. அப்படியே அந்த அக்கா மீனை க்ளீன் பண்ணி அதைத்தான் நம்மளுக்கு குழம்பு வச்சு வறுத்துன்னு தரப்போகிறாங்க. அவங்க யாருமே பேசுகிறதுக்கு முன் வரலை. சில பேச்சு பேசுகிறாங்க, சில தடவை பேசாமல் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான மீன் ஒரு 5 மீன் எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 4 தாங்க. போட்டு உப்பு போட்டுடுறாங்க, போட்டு ஊற வைக்கலாம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் தான் உருது, அதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு நம்மளுக்கு வறுத்து கொடுத்துட்றாங்க. அந்த அக்கா ஒன்று சொன்னாங்க, இங்கே எங்களை வாழ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இங்கே நாங்கள் ஒரு 300 குடும்பங்கள் வாழ்கிறோம். வெளியிலேருந்து வரவங்க யாருமே 6 மணிக்கு மேலே இங்கே தங்க முடியாது. இங்கே 2-3 படம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் யார் யார் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டது நம்ம விஜய், விஷால், அருண்குமார், அருண் விஜயகுமாரோட பையன் அருண் விஜய். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணது நம்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் லாஸ்ட்டு சீன் இங்கே தான் வில்லனை தூக்கி போட்டு தும்சம் பண்ணுறது. அதே மாதிரி அந்த அம்மா அந்த மீனில் மசாலா தடவி தும்சமாக கிரைண்டர் தோத்துரு மிளகுங்க பாருங்கள், பரட்டு பரட்டுன்னு சுற்றி அதை அழகாக அந்த தோசைக்கல்லில் போட்டு நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும்ல. ஆனால் இவங்க சொன்ன கதையில் ஆனந்தம் இல்லைங்க, சோகம்தான் நிறைஞ்சிருந்துச்சு. கரண்ட்டு கிடையாதுங்க, கரண்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் 1 நாள் இல்லைங்க. 1 மணி நேரம் உங்களால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? அதாவது வித்தவுட் இன்வெர்டர் இருக்க முடியுமா? முடியாதுல. ஆனால் கரண்ட் இங்கே கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும், அது காங்கிரீட் வீடும் கிடையாதுங்க, குடிசை வீடு. ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் ஒரு சோலார் பேனல் இருக்குது, ஒரு லைட்டு, ஒரு செல்ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபேனுங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இந்த கிராமத்தில் ஒரு டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறமாச்சும் நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் வந்துடும்னு ஒரு ஆசையில் இருந்திருக்காங்க, அதுவும் நிறைவேறாமல் போச்சு. இந்த அம்மா சுத்தமான கடலை எண்ணெய் தான் ஊற்றுறாங்க இங்கே வறுக்கிறதுக்கு, மீன் வறுக்கிறதுக்கு சுத்தமான கடலை எண்ணெய் தான் ஊற்றுறாங்க. அந்த கல் சூடாகி, அந்த எண்ணெய் சூடாகி, அதுக்கு மேலே அந்த மீன் எடுத்து வைக்கணும். விறகு அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. நாங்களும் இதைத்தான் சாப்பிடுவோம், எங்கள் குழந்தைங்களும் இதான் சாப்பிடுவாங்கன்ட்டு ஏகப்பட்ட கதைகள் சொன்னாங்க. இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு சங்கு வாங்கிட்டு போங்க, இந்தியாவோட லாஸ்ட்டு இங்கேருந்து இலங்கை வந்து 17 கிலோமீட்டர் தான் சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் அந்த டாப்பிக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மசாலாவில் ஊர்ன மீனை ஒவ்வொன்றா எடுத்து அந்த கல்லில் போட ஆரம்பித்தாங்க நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக. அந்த அக்கா அவ்வளோ புன்முறுவல் சிரிப்போடு தான் இருந்தாங்க. இருந்தாலும் மன நிறைய அவ்வளோ வேதனையை வச்சுக்கிட்டு அந்த அக்கா எங்கள்கிட்ட பேசினாங்க. இங்கே எப்படிமா ஸ்கூல்லாம் இருக்காமனா, இருக்குது. ஒரு 150 குழந்தைகள் படிக்கிறாங்க. வாத்தியாரமாக வாத்தியார்லாம் ராமேஸ்வரத்துலேருந்து வருவாங்க சார் அப்படின்னாங்க. ஓகேம்மா ஓகேம்மான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மீன் எல்லாமே எண்ணெயில் நீந்த ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் அப்படியே லைட்டாக சைடில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன், அடுத்த ஒரு மீனை அப்படியே எப்படி அடுத்த ஒரு மீனை அழகாக மசாலா தடவி அதில் வர கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக மசாலா தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதைக்கு என்னோடய தம்பி செந்தில் சைட்லேருந்து சில கேள்விகள் கேட்டால் அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த மீன் வெந்துருச்சான்னு தூரத்துலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மீன் வேகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். மீன் சூப்பராக, அவங்களோட சிம்பிளான மசாலாவில் மீன் வெந்துருச்சு. அதை அப்படியே ஒரு பேப்பர் பிளேட்டில் வச்சு நம்மளுக்கு டேபிளுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆளுக்கு ஒரு மீன் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். மீன் பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. மீன் வேற லெவல் டேஸ்ட்டுங்க, இங்கே பாருங்க, அவ்வளோ சூப்பர், அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு. யாருக்கு யாருக்கோ யாருக்கோலாம் கிடையாது, எனக்கு ஆகணும்.
அப்படியே இந்த மீன் வால் பகுதியிலேருந்து தலைப்பகுதி வரையும் அப்படியே கோல்டன் பகுதிக்குள்ளே சூப்பராக வெந்துருந்துச்சு. அதில் ஒவ்வொரு பைட் எடுத்து வைக்கும் போதும் அப்படியே எச்சி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சுட சுட குண்டரிசி சோறு கொண்டு வந்து அந்த அக்கா வச்சாங்க. எவ்வளோக்கா சாப்பாடு அப்படின்னு 100 ரூபா தம்பி அப்படின்னாங்க. இதுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு, மீன் குழம்பு அதில் ஒரு மீன் வறுத்த மீன் ஒன்று வரும், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு 100 ரூபா ஓகேவான்னு கேளுங்க அப்படின்னாங்க. அங்கே அவ்வளோ வேர்வை, சட்டையெல்லாம் புழிஞ்சு புளிகிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த மீனோட டேஸ்ட் அந்த இடத்த விட்டு என்னை நகர விடலை. தொட்டுக்க லைட்டாக உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக அப்படியே அந்த மீன் குழம்பை எடுத்து ஒரு பைட் வச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே ஃபீலோட தான் பக்கத்து டேபிளில் இருக்க செந்திலும் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான். எப்படா அந்த வறுவல் மீன் வரும்னு சொல்லிட்டு இந்த குழம்பு மீனை ஒரு புடி பிடிச்சாச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குங்க. இவங்களே போட் வச்சுருக்காங்க, கடலுக்கு போயிட்டு வர மீனை இவங்க கடைக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. வியாபாரத்துக்கு 20% தான் அனுப்பிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் வறுவல் மீன் சூப்பரான ஒரு வறுவல் மீனை எடுத்துகிட்டு வந்து அந்த அக்கா நம்ம இலையில் வச்சாங்க. அதை எடுத்து நம்ம சைடில் வச்சு ரெண்டு பிடிங்க. அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு அந்த வறுவல் மீன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.